Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பீட்ரூட்ல லிப் பாம் எப்படி பண்றதா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்காக நான் இங்க ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம தோலை சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. ஏனா அப்பதான் அரைக்கும் போது நமக்கு சீக்கிரமே blend ஆகும். இப்போ இத நாம grind பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம். பாருங்க கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு நான் இத நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கறேன். வடிகட்டி வச்சு வடிகட்டனதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான ஒரு வெள்ள துணியில நான் மறுபடியும் வடிகட்டி இருக்கேன். நான் ரெண்டு தடவை வடிகட்டி எடுத்து இந்த ஜூஸ நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஜூஸ ஒரு சின்ன pan எடுத்துட்டு அதுல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன pan எடுத்துக்கேன். அந்த pan நான் இங்க ஹீட் பண்றதுக்காக அடுப்புல வச்சிருக்கேன். இந்த pan வந்துட்டு நல்லாவே ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் ஜூஸ இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இத நீங்க mix பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து அடிபிடிக்காத அளவுக்கு நீங்க mix பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். நீங்க ஸ்டவ் ஃபுல்லா வச்சிராதீங்க. மீடியம் ஆர் சிம்ல வச்சிட்டு நீங்க வந்துட்டு இது வந்து இந்த ஜூஸ் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க. பாருங்க நல்லா ஹீட் ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல நமக்கு பொங்கிட்டு வரும். நீங்க ஸ்பூன் வச்சு mix பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஈவனா வந்து mix ஆகும். திரண்டு திரண்டு இல்லாம இருக்கும். நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நீ winter time start ஆக போதே நீ பாத்தீங்கன்னா winter timeல நம்ம பாடியில ரொம்பவே affect ஆக போற ஒரு ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிப்பு தான். லிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெடிப்பு வரும். அந்த வெடிப்புனால ரத்தம்லாம் வரும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிப்பாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிப்பை வந்து லிப் கிராக்ல இருந்து நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணி வச்சுக்கலாம். பீட்ரூட் ஜூஸை நம்ம பாயில் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி ரொம்பவே டார்க் கலரில் வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும். அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா இது இந்த ஜூஸ் வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஹீட்டோடு நம்ம ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகிட்டு இந்த ஜூஸோட வந்து நல்லாவே மெர்ஜாகும். மெர்ஜாகும்போது நம்மளுக்கு வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு லிப்பாம் வந்துட்டு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லிப்பாம் வந்து விண்டர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். தேன் வந்து நம்மளோட லிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மாய்ஸ்டராக வச்சுக்கிறோம். பிக்மெண்டேஷன் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் இந்த லிப்பாமை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து 1 hour ஸ்டோர் பண்ணணும். 1 hour ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது கெட்டியாயிரும். 1 hour அப்புறம் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லிப்பாம் எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இது லிப்பில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவும் ஷைனிங்காகவும் மாய்ஸ்டராகவும் பிங்கிஷாகவும் இருக்குது.